வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்து இன்றைக்கி காண்பிக்க போகிறேன். நீங்கள்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ காண்பிக்க போகிறேன், அதை பார்த்துக்குங்க. புளி ஒரு எலுமிச்சைம்பழ அளவு, துவரம் பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய் காய்ந்த மிளகாய் 3 மிளகாய், மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு, வறுப்பதற்கு சிறிது எண்ணெய். சின்ன வெங்காயம் உரித்து வைத்திருக்கிறேன். முருங்கைக்காய் 1 கட் பண்ணியிருக்கு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஆயில் 2 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். அப்புறம் இதில் வந்து துவரம்பருப்பு எடுத்து வைத்ததை போடுகிறேன். அதனுடன் ஜீரகம், தனியா, காய்ந்த மிளகாய் இதை போட்டு பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இதை இப்பொழுது எடுத்து விடுகிறேன். பின்பு இதனுடன் சின்ன வெங்காயத்தை போட்டு வறுக்க வேண்டும். இது வறுவதற்குள் நான் முருங்கைக்காயை வேக வைக்கலாம். புளியை ரொம்ப லைட்டாக விட்டாலே நன்றாக இருக்கும். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டால் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். வறுத்துட்டேன் வெங்காயத்தை, இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். அப்புறம் குழம்பு ஆனவுடன் தாளிச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காயை புளித்தண்ணியில் வேக போட்டு வைத்துள்ளேன். இதில் மஞ்சத்தூள் போட வேண்டும், உப்பு. இது கொஞ்சம் முருங்கைக்காய் வேக வேண்டும். இது ஒரு 5 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்காய் வெந்துடும். வெந்த உடனே அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இந்த பொருட்களை எல்லாம் அரைத்து அதில் கலந்து வெல்லம் சிறிதளவு போட்டு தாளித்தால் குழம்பு நன்றாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் குழம்பு வெந்துட்டுருக்குது. இதில் வந்து நாம் அரைச்ச மசாலா பொருட்களை எல்லாம் மிக்சியில் அரைக்க போகிறேன், அதையும் பார்த்துக்குங்க. இதில் மிக்சியில் இப்போ இந்த பருப்பை போடுறேன். முதலில் பருப்பை போட்டு சுற்றி சிறிதளவு அரைத்தவுடன் வெங்காயத்தை அப்புறம் கலக்கலாம். இதில் பாதி அரைச்சாச்சு. இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். சிறிதளவு தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டா நன்றாக அரைவிடும்.
சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைச்சிக்கலாம். இது அரைச்ச விழுது இந்த இந்த கலரிலே நான் இந்த கலரில் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் வெந்துடுச்சு, நாம் வந்து இந்த அரைச்ச மசாலாவை இதில் கலந்துடலாம். இப்போ அரைச்ச விழுதை கலந்துட்டேன். இது இதெல்லாம் இதனோட கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டேன், சிறிது வெல்லம் போட்டால் குழம்பு சுவை இன்னும் ஜாஸ்தியாக அதை கூட்டி கொடுக்கும். குழம்பு வந்து இப்போ வாசனையே நல்லா வருது. இதை சிறிது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதித்த உடனே இதில் ஒரு தாளிப்பு பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் இந்த வீட்டில் வடகம்னு நாங்கள் போட்டு வைப்போம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் மற்றவங்கெல்லாம் பெரிய வெங்காய வடகம்னு போடுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி சின்ன சின்னதாக இடுவோம். இது வந்து பொதுவாக இந்த மாதிரி புளி குழம்பு, வத்த குழம்பு, வெந்தய குழம்பு இதுக்கெல்லாமே இந்த வத்தலை வறுத்து போடுவோம். ரொம்ப சுவையான ரொம்ப ஜோராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நான் வறுக்க போகிறேன், தாளிக்க போகிறேன். இந்த கூட்டுச்சாறுலேயே முருங்கைக்காய் இல்லைன்னா பாவக்காய் வறுத்து போடலாம். அவரைக்காயை கொஞ்சம் பெரிதாக வேக வச்சு கூட இந்த குழம்பு செய்யலாம். முருங்கைக்காயில் வேணும்னே இல்லை, கொத்தவரங்காயில் கூட நீட் நீட்டாக அரிஞ்சு புளித்தண்ணியில் வேக வச்சு இந்த மசாலாவை அரைஞ்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போடலாம், கொத்தவரங்காய், அவரைக்காய், பாவக்காயை வறுத்துட்டு போடலாம். இந்த மாதிரி நம்ம தான் எந்த காய் போட்டாலும் அதோடய சுவை நன்றாக இருக்கும். இப்போ நெய் விடுறேன். இப்போ ஒரு சிறிதளவு கடுகை போடுறேன். இதில் இந்த குழம்பு வடகம் இந்த மாதிரி இருக்கும். நாங்களே வீட்டில் இந்த மாதிரி உளுந்து பாசி பருப்பு வெங்காயம் போட்டு நாங்களே இப்படி வருஷத்துக்கு செஞ்சு வச்சுப்போம். இடுக்கி நெய்யில் கடுகு போட்டு தாளித்து இந்த குழம்பு வடகம் வத்தல் வெங்காய வத்தலை வந்து இதில் தாளித்து கொட்டுறேன். இது இந்த குழந்தைகளும் இதை விரும்பி பருப்பு சாதத்துக்கு கூட இந்த குழம்பை தொட்டு சாப்பிடலாம். இதை சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம், தயிருக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் மறுபடியும் கேட்பாங்க. இது உங்களுக்கு இது செய்து கொடுத்துட்டே இருப்பீங்க. இதை நீங்கள் பார்த்து சுவையை வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தெரிவிக்கணும். உங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் புளி ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் புளித்தண்ணியை விட்டு இந்த முருங்கைக்காய் அந்த புளித்தண்ணியில் வேகணும். அது அதில் வேக உப்பு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். அப்புறம் நாம் இந்த கடாய் இரும்பு சட்டியை வச்சு தூரம்பருப்பு, தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பொன்னரமாக வறுத்தெடுத்துட்டு சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு வறுத்து இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே இந்த முருங்கைக்காயும் வெந்துடும். இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு வெல்லம் ஒரு துண்டு, கருவேப்பிலை போட்டு இந்த கடுகு குழம்பு வடகம் வத்தல் வடகம் இதை நெய்யில் வறுத்து போட்டு ரெண்டு கொதி கொதிச்சுட்டா குழம்பு ரொம்ப ஜோராக சுவையாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் கூட்டுச்சாறு குழம்பை பார்த்துட்டீங்க. அடுத்த ஒரு சமையல் குறிப்பாக உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், சந்தோஷமாக காத்துட்ருக்கேன்.